ஹாய் ஹாய் ஆல், நாங்கள் இன்றைக்கி எங்கே கூட்டிகிட்டு போகிறோம்னா திகலை ஒரு குயிக் வாக் போயிட்டு வரலான்ட்டுருக்கோம். இங்கே வந்து எங்கேயுமே வெளியில் போகலை. ஸோ அதனால் எல்லா ஜனங்கள் மூஞ்சியை பார்க்கலான்னு கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. ரூம்குள்ளேயே நானும் திகலும் இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால் வெளியில் போகிறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் நல்லாவே இருக்குது. இந்த ஒரு 4 டேஸாக பரவாயில்ல, வெயிலாக தான் இருக்குது. சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ இனி வெயிலாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் வெளியில் அதே டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகும். பட் ஓகே, பரவாயில்லன்ட்டு வந்துட்டோம். நாங்கள் இப்போ எங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டோட பேக் சைட் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தா வெயிலெலாம் நல்லா தான் இருக்குது. எங்கள் திகளுக்கு தான் வெயில் செட் ஆகவே இல்லை சுத்தமாக. இங்கே வந்து 2 பாத் இருக்கும். எப்படின்னா, ஒன்று வந்து சைக்கிளிங் போகிற மாதிரியே இருக்கும், இன்னொன்று வந்து நம்ம நடந்து போகிற பாத் இருக்கும். திகளுக்கு ரொம்ப வெயில் பிடிக்கவே இல்லை. அதனால் மூஞ்சி திருப்பிகிட்டே இருந்தா, அதனால் நாங்களும் சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். கடைசியாக அவளுக்கு அழுகையே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பலான்ட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பார்க்க இன்னும் போகலாம், நிறைய ஏரியா போகலான்னு தான் ஆசையாக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. பார்க்க இன்னும் போகணும்ன்ட்டே தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, திகழ்னால முடியலை, ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அதனால் நாங்கள் திரும்பி வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கோம். இங்கே என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அந்த டிராஃபிக் சிக்னல் போஸ்டரில் வந்து ஒரு இது இருக்குன்னு சொன்னல, பாக்ஸு. அந்த பாக்ஸில் வந்து இப்போ என் வீட்டுக்காரர் கிளிக் பண்ணுறாரு. என்னென்னா, ரெட் சிக்னலாக இருக்குது, இப்போ வந்து க்ரீன் சிக்னலாக மாறிடும் பாருங்கள். இப்போ மாறினோடனே நாங்கள் வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் போகிறோம். மாறிடுச்சு, நாங்கள் ரோட் க்ராஸ் பண்ணி போயிடுறோம். அந்த சைட் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறோம். நாங்கள் வர வழியிலேயே இது மெட்ரோ ஸ்டேஷனோட சப்வே இருந்துச்சு. இதுதான் மெட்ரோ ஸ்டேஷனோட சப்வே. இங்கே வந்து ட்ரெயினும் வந்துருச்சு கரெக்டாக. நாங்கள் ட்ரெயினையும் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு இருக்கோம், ட்ரெயின் க்ராஸ் ஆகிறதையும். இங்கே எப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து 3 இது தான். ஒன்று கேபு, இன்னொன்று வந்து பஸ்ஸு, இன்னொன்று மெட்ரோ ரயில், அவ்வளோதான். அந்த 3 தான் இருக்குது. இந்த 3 சேம் காஸ்ட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் கேப் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது ரேட்டை. இங்கே வந்து நிறைய மரம்லாம் இருக்குது, ஆனால் ரொம்ப வாடிருச்சு. ஒரு இலை கூட இல்லை. நம்ம ஊர்லலாம் க்ரீன் க்ரீனாக பார்த்து இங்கே ரொம்ப வறண்ட மரமாக தான் இருக்குது. ஏன்னா இது பனியில் நல்லா பட்டு போச்சு. நீ சம்மர் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, சம்மரில் தான் நல்லா பூத்துக்குழுங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு டைம் பார்க்கலாம். இங்கே சைடில் பாருங்கள், அப்படியே ஒரு கட்டி கட்டியாக ஒயிட் கலர் இருக்கும். அது என்னென்னா, ஸ்னோஃபாலு. லாஸ்ட் வீக் பார்த்த ஸ்னோஃபாலு இன்னும் கரையாமல் அப்படியே தான் இருக்குது, இந்த வெயில் அடித்தோம். அப்புறம் இங்கே வந்து ஜங்ஷன்லலாம் வந்து நிறையா சிக்னல்ஸ் கொடுத்துருப்பாங்க. தனியாக நம்ம நடந்து போகிறதுனால நடந்து போகிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மோஸ்ட்லி எல்லாம் நிறையா சிக்னல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து என்னென்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் சொன்னேன்ல பஸ்ஸு, அது வந்து அங்கே ரெட் கலரு. நான் ரெட்டும் ப்ளூ மட்டும்தான் பார்த்துருக்கேன், நான் இன்னும் போனது கூட இல்லை. இது வந்து பஸ் ஸ்டாண்டு. இந்த கிளாஸ் பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டு. இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிற அந்த ரூட் வந்துருச்சு, நாங்கள் க்ராஸ் பண்ணி போயிட்டோம். இங்கே வந்து மோஸ்ட்லி நிறைய டாக்ஸ் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க வாக்கிங்கை. பார்க்கவே நிறைய அழகழகான டாக்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்குது. எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டோட அப்பார்ட்மெண்ட் மேலே கூட ஒரு டாக் இப்போ புதுசாக வந்திருக்கு. ஆனால் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பெட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, நிறையா ஹவுஸில் வந்து பெட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோன்னே எங்கள் திகளுக்கு கொஞ்சம் ஜாலியாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தா. வீட்டுக்கு போகிறவங்க ஒட்டி தான் கொஞ்சம் பரவாயில்ல. நாங்கள் போகிற நேரத்தில் கரெக்டாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த கிண்டர் கார்டனில் இருந்தவங்கலாம் அவங்க வந்து பக்கத்தில் பார்க் இருக்குது, அந்த பார்க் போய் நல்லா விளையாண்டுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு வந்தாச்சு. நாங்கள் பார்க்குறப்பவே எங்கள் திகளும் நாளைக்கு இப்படி தான் வருவான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இதே மாதிரியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஜாலியாக வருவா, விளையாண்டுட்டு ஸ்னோவில் விளையாண்டுட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிகிட்டு வந்துட்டு இருந்தோம். சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பாக்ஸாக இருக்கும். அது வந்து எதுக்காகனா, ட்ரை வேஸ்ட்டு அண்ட் டயப்பர்லாம் போட்டுக்கிறதுக்காக எல்லா ஸ்ட்ரீட்லேயும் வச்சுருப்பாங்க. நாங்கள் ஃபைனலி வீட்டுக்கும் வந்தாச்சு, திகழும் ஜாலியாகியாச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்ல மறந்த ஒரே ஒரு விஷயம், எல்லா டோர்லேயும் வந்து இந்த மாதிரி சென்சார் வச்சுருப்பாங்க. நம்ம பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணால் தான் டோர் ஓப்பன் ஆகும். ஸ்டாக்ஹோம் பற்றின அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா திகழ்ஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.